வணக்கம். நாம் இப்போ வந்து அடாசிட்டிங்கிற கட்டற்ற மென்பொருளை பயன்படுத்தி இந்த ஒழிப்பு கோப்பை வந்து மேம்படுத்தலாம். அதுக்கு முதல்ல இதை வந்து அதில் திறக்கிறோம். சுவை அடாசிட்டியில் நான் திறக்கிறேன். இது வந்து இந்த கட்டற்ற மென்பொருள் வந்து ஒழிப்பு கோப்புகளை மேம்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. எளிமையான சிறப்பான கருவி இது. சரி, இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இடம் இருக்கும் இல்லைங்களா. இதை வந்து இப்படி வெட்டி எடுத்துடலாம். அப்படியே அழுத்தி மவுஸில் அழுத்தினா மவுசி செலக்ட் தேர்ந்தெடுத்துக்கிட்டு விசைப்பிள்ளைகளை டெலிட் அழுத்தினா போயிடும். அது அதேமாரி பின்னாலேயும் அதேமாரி. இப்போ வந்து இதை நம்ம கேட்டு பார்க்கலாம். இங்கே இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து போதுமான ஒளி அளவு இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ அழுத்திட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆம்பிளிஃபை பண்ணி ஒர்க் அழுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடாது. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபைல்கிட்ட போயிட்டு எக்ஸ்போர்ட் போயிட்டு ஓஜிஜி தான் நம்மளுக்கு வேணும். பொதுவகத்தில் அப்போ தான் எடுத்துக்குவாங்க. அதனால் ஓஜிஜி அழுத்தினோம்னா அது வந்து சுவை கேட்கும். சேவ் கொடுங்க. ஏற்கனவே இருக்கிறதா ரீப்ளேஸ் பண்ணிட்டான்னு கேட்குது. ஆமாம், ரீப்ளேஸ் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் யார் இந்த கோப்பை பேசுனாங்களோ அவங்களுடைய விவரம் அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து புதிய ஒழிப்பு கோப்பை வந்து அந்த கோப்பையில் போயிடும். அதுக்கப்புறம் வந்து சேவ் ப்ராஜெக்ட் கேட்குதான்னு கேட்குது. நோன்னு சொல்லிட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். சரிங்களா. அதுதான் இது 12 KB தான் இருக்குது. அதுமாரி நம்ம வந்து முன்னே வந்து 20 மேலே இருந்து இப்போ பாதியாக குறைஞ்சிச்சு. ஏன்னா முன்னாலே பின்னாலே ஒட்டி இருந்ததுனால. வணக்கம்.